ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ரெயின்போ ட்ராமா சேனல். லாஸ்ட் எபிசோட்ல பூன் ஆதி இவங்களோட கியூட்டான ரொமான்ஸ் சீனோட எபிசோடு முடியிற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கு அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ல நீங்க என்ன பாக்குற டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் மறக்காம பார்த்துருங்க. ஓகே, இப்ப பார்த்தா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆதி வந்து பூன் பக்கத்துல மெல்லமா வந்துகிட்டே இருக்காரு. அவே ஆதியோட இன்டென்ஷன் தான் புரிஞ்சுக்கிட்டு வாயில ஒரு தக்காளியை திணிச்சு விட்டுதான், நீ என்னை பத்தி என்னடா நினைக்கிற அப்படின்னு ஆதி வந்து கேட்கிறாரு. ஒன்னும் நினைக்கல, இப்ப உனக்கு என்ன வேணும், நான் உங்களே இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பூன் வந்து கேட்க, ஆமாடாம் நீ அந்த காம்படிஷன்ல சேர வேண்டாம், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு ஆதி வந்து சொல்றாரு. இல்ல நான் சேருவேன் அப்படின்னு பூன் வந்து சொல்லிடுறான். அப்ப சரி உன் கைய கொடு அப்படின்னு ஆதி ஹார்ட் பக்கத்துல இருந்து பூன் கைய வச்சு, உனக்கு ஏதாச்சும் கேக்குதா அப்படின்னு ஆதி வந்து கேக்குறாரு. இவன் எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பூனுக்கு சிரிப்பு தான் வருது. சரி சரி சமைப்போமா அப்படின்னு பூன் வந்து சமைக்கிற வேலைய ஸ்டார்ட் பண்றான். ஆதி மறுபடியும் அவர் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா இந்த எமி பொண்ணு வந்து போக வழி தெரியாம தேனடிக்கிட்டு இருக்கா. என்னம்மா ஹோட்டல்ல அதுக்குள்ளயும் வெக்கேட் பண்ணிட்டு அப்படின்ட்டே வந்து கேக்குறாரு. அட இல்லப்பா அப்படின்னு எமி வந்து நடந்த எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதையும் சொன்னா நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும், அதனால நான் உனக்கு வந்து வேற ஹோட்டல் வந்து புக் பண்ணி தரேன், இனிமேலாச்சும் பூன்கிட்ட வந்து பம்ப் வச்சுக்காம இருமா அப்படின்ட்டே வந்து அட்வைஸ் பண்றான். என்னடா நீங்க ஆனா உனும் எல்லாமே அந்த பூன் பக்கமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எமி வந்து டென்ஷன் ஆகுறா. எப்படியும் ஆதி எனக்கு தான் அப்படின்னு சபதெல்லாம் வேற போட்டுட்டு இருக்கா. அடுத்த பார்த்தா இந்த எமி பொண்ணு வந்து செஃப் பீப்போப்ப மீட் பண்ணி அவரையும் காம்படிஷன் வந்து சேர சொல்றா. ஆனா எனக்கு தான் ஆல்ரெடி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேனே, எனக்கு எதுக்கு இந்த காம்படிஷன்லாம், அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த பொண்ணு என்னன்னா விடாம, பிளீஸ் நான் உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன், உங்க திறமைய வெளியுறவுக்கு கொண்டு வாங்க, நீங்க இதுல சேர்ந்தேதான் ஆகணும் அப்படின்னு அவர் எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ண வச்சிடுறா. எமி இப்ப நீ என்னமோ பண்ற, அன்னைக்கு பூன் வின் பண்ணணும்னு சொன்ன, இப்ப இந்த காம்படிஷன் வந்து பீப்போ போய் சேர்த்து விடுற, உன் பிளான் தான் என்ன அப்படின்ட்டே வந்து கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆதி பக்கத்துல இருந்து அந்த பூனை வந்து விரட்டணும்னு நினைச்சேன், இப்பயும் அதே தான் நினைக்கிறேன், அந்த பூன் காம்படிஷன்ல கேவலமா தோத்து போகணும் அதைத்தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு எமி வந்து சொல்றா. எமி என்னமோ பிளான போடுறா. இப்ப எங்கிட்ட பார்த்தா இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மொத்த மீடியாவும் இருக்குது மயம் கடைசி நேரத்துல வரும், எதுக்கு இப்படி கடைசி நேரத்துல வந்திருக்க, அப்ப உண்மையிலே நீ சேரதான் போறியா என்ன அப்படின்னு டெங் வந்து கேக்குறான். நான் ஒரு தடவை முடி பண்ணிட்டேன்னு ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன்டா அப்படின்னு மயம் வந்து ரொம்ப உறுதியா இருக்கான். என்னமோ பண்ணு, போய் நீ வேற ரிஜிஸ்டர் பண்ணு அப்படின்னு டெங் வந்து மயம் அனுப்பி விடுறான். மயம் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மயம் போறான். இதுக்கு டெங்கு முகத்துல என்ன ஒரு சந்தோஷம், இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையப்பா. இப்ப காம்படிஷன் வந்து மொத்தம் 4 பேர் இருக்காங்க, 4 பேருமே ரொம்ப வெறித்தனமா போட்டி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணி 3 பேர் வந்து செலக்ட் ஆயிறாங்க, மயம் பீப்போ பூன். இப்ப செகண்ட் ரவுண்ட்ல வந்து பழத்தை வச்சு புதுசா ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ண சொல்றாங்க. 3 பேருமே கொடுத்த டயத்துக்குள்ள பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. பூனும் பீப்போப்பும் அவங்க செஞ்ச டிஷ்க்கு வந்து ஃபேன்சியா ஒரு பேர் வச்சிருக்காங்க. மயம் வந்து அவன் செஞ்சதுக்கு வந்து ஸ்டார் கூஸ்பெரி அப்படின்னு சப்பையா ஒரு பேர் வச்சிருக்கான். இது என்னப்பா பேரு, பேரு நல்லாவே இல்லையே, ஏன் இப்படி ஒரு பேர் வச்ச அப்படின்னு கேக்குறாங்க. இது சாப்பாட்டோட பேர் இல்லைங்க, இது என்னோட பேரு, என்னோட பேரை தான் சாப்பாட்டுக்கு வச்சுட்டேன் அப்படின்னு மயம் வந்து சொல்றான். 4 ரெஃபரியும் எல்லாரோட டிஷையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில மயமே பூனையும் செலக்ட் பண்றாங்க. லாஸ்ட் ரவுண்ட் நல்லா பண்ணுடா அப்படின்னு டெங்கு வந்து விஷ் பண்றான். நான் உனக்கு காம்படிஷன்லாம் வரல, உன் ஹார்ட்டை வின் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு மயம் வந்து ஃபிளட் பண்ணிட்டு இருக்கான். மயம் சரியான காதல் மன்னனா இருப்பான் போலயே. லாஸ்ட் ரவுண்ட்ல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா மயம் வந்து பப்பாய சாலட் பண்ண சொல்றாங்க, பூனை வந்து சில்லி பேஸ்ட் பண்ண சொல்றாங்க. 2 பேருக்குமே எது ஸ்பெஷலோ அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் பண்ண சொல்றாங்க. இவங்களையும் இவங்களோட பெஸ்ட வந்து கொடுக்க பொறுமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4 ரெஃபரியும் கடைசியா சாப்பிட்டு பாக்குறாங்க. எல்லாரும் பூனோட சாப்பாடு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா எமி மட்டும், எனக்கு
மயம் இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு வந்து பேசிக்கிட்டுருக்கா. உன் கையில கடைசி எடுத்து போட்டு சமைச்சிட்டியா என்ன அப்படின்னு எமி வந்து பூன் சமையல கொஞ்சம் மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருக்கா. எனக்கென்னமோ ரெண்டு பேருமே நல்லா பண்ண மாதிரிதான் தோணுது. அதனால ஸ்கோர் வந்து டைல முடிஞ்ச காரணத்தினால இன்னொரு ஜட்ஜ வந்து கூப்பிட போறேன் அப்படின்னு தெங்க வந்து சொல்றான். அது யாருடா அந்த சீக்ரெட் ஜட்ஜு அப்படின்னு பார்த்தா அது ஆதிதான். இத பார்த்து அங்க உள்ள எல்லாருக்குமே ஷாக்கு. ஆதினா கூட வந்து இங்க யார் ஜெயிச்சாலும் எனக்குதான் லாஸ். சரி யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு ஆதி வந்து ரெண்டு பேரோட சாப்பாட்டே டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. ஆதி வந்து பூனை தோக்கடிச்சு மயாம வின் பண்ண வச்சிருவாரு அப்படின்னா நாம நினைப்போம். ஆனா அவர் வந்து பூனை வின் பண்ண வச்சிட்டாரு. பூனுக்கு ஷாக்கு. எதுக்கு இப்படி பண்ணானு நீதான் பெஸ்ட் நல்லா பண்ணிருக்க அண்ணா ஆதி வந்து விஷ் பண்றாரு. அப்ப இனி நீ டெங் கூட தானா ஆதி நீ ஹோட்டலுக்கு வந்து இன்னொரு செஃப்பதான் தேட வேண்டி இருக்கும் போலயே அப்படின்னு எமி வந்து பேசுறா. இப்ப லாஸ்டா பார்த்தா பிரைஸ் அமௌண்ட் எல்லாம் பூங்கிட்ட வந்து கொடுக்க போறாங்க. இருங்க நான் இங்க வந்து என்னோட திறமை வந்து ப்ரூவ் பண்ண மட்டும்தான் வந்தேன். எனக்கு பிகே ஹோட்டல் விட்டு வர சம்மதமே இல்லை. அதனால மயமுக்கு இந்த பரிசா கொடுத்துருங்க அண்ணு பூன் வந்து சொல்லிடுறான். ஆகையால் வெற்றி பெற்றது வந்து மயம் தான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உனக்கு ஓகே தானே அப்படின்னு தெங்கு வந்து கேக்குறாரு. ஓகேதான் ஆனா ப்ரொமோஷன் மட்டும் தரலன்னு வையேன் அவனை உனக்கு பிச்சு புடி பிச்சு அப்படின்னு மயம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட ஃபர்ஸ்ட் ஹீரோஸ பார்த்தா என்னடா எல்லாம் பிளானா ஏன்டா என்கிட்ட இதை சொல்லவே இல்லை அப்படின்னு ஆதி வந்து கேக்குறாரு. நீ மட்டும் என்கிட்ட சொன்னியா ரெஃப்ரியா வாரேன்னு அதே மாதிரி தான் இதுவும் அமைதியாரு அப்படின்னு பூன் வந்து சொல்லிடுறான். அடுத்து பார்த்தா மயம் வந்து பத்திரமா டெங் ஹோட்டலுக்கு வந்து வழி அனுப்பி வச்சுட்டு ஆதி வந்து கிளம்புறாரு. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு டே வராரு. என்ன அதுக்குள்ளேயே காம்படிஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு அவர் வந்து கேக்குறாரு. ஆ முடிஞ்சிருச்சு உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு டெங் வந்து சொல்றான். டே வந்து எமிக்கே ரூட் விடுறாரா என்னன்னு தெரியலப்பா. இவளுக்காக புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வா போலாம் அப்படின்னு எமி வந்து கோவமா டே இழுத்துட்டு போயிடுறா. எமி வந்து டே இழுத்துட்டு போறா அவளையே டெங் வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா அந்த பொண்ணையே பாக்குற அப்படிலாம் மத்தவங்களை பாக்காத அப்படின்னு மயம் வந்து சொல்றான். ஆஹா நான் உன செஃப் வேலைக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன் மத்த வேலைக்குலாம் அவனை எடுக்கல ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்காத ஓகேவா வா போலாம் அப்படின்னு டெங் வந்து சொல்லிடுறான். இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா இந்த எமி பொண்ணு வந்து ஆதி ஏன் இப்படி பண்ணான் அப்படின்னு புலம்பி புலம்பி அழுதுகிட்டே இருக்கா. எமி உன்ன லவ் பண்ணாத ஒரு ஆள் பின்னாடி வந்து சேஸ் பண்ணி போகாதமா அது உனக்கு டயர்ட் ஆயிரும். காதல்ங்கிறது ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது அப்படின்னு டே வந்து ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் எமிக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்குது. டேயும் பொறுமையா அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்து உனக்காக இன்னொருத்தர் இருக்காருமா அப்படின்னு சொல்றாரு. யாரு என் கண்ணுக்கு யாருன்னு தெரியலையே அப்படின்னு இந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு கவலையிலயும் இந்த பொண்ணு வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏமா நல்லா பாருமா உன் பக்கத்துலேயேதான் இருக்காங்க நான் தான் அது அப்படின்னு டே வந்து சொல்ல எமி வந்து டே வந்து ஜோக் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஜோக் பண்ணல உண்மையதாம சொல்றேன் அழுகாத நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடி போலயே. அடுத்து இப்ப கிட்ட பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து இப்பதான் தனியா கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆதி பூனையே வச்சுக்கணும் எடுக்காம பாத்துக்கிட்டே இருக்காரு. என்னடா ஆதி ட்ரிங்க் பண்ணலையா அப்ப உன் இதை நானே எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு பூன் வந்து ஆதி இதை வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆதி பூனையே பார்த்து பார்த்து ரசிக்கிறாருப்பா. அப்படியே அவரோட கோட்டை கழட்டி கொடுக்குறாரு. டேய் என்னடா பண்ற எல்லாரும் பார்க்க போறேங்க இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு பூன் வந்து சொல்லிக்கிட்டுருக்கான். இதுல என்ன இருக்கு நான் உன்ன பாத்துக்கிறேன் இது என்னோட டியூட்டி ஒன்னும் சொல்லாத அப்படின்னு ஆதி வந்து சொல்லிடுறாரு. பரவாயில்லையே கொஞ்சம் கைண்டா கொஞ்சம் ரொமான்டிக்கா தான் நடந்துக்கிறியே அப்படின்னு பூன் வந்து சொல்ல. நான் எல்லாருக்கிட்டையெல்லாம் அப்படி இருக்க மாட்டேன் கொஞ்சம் பேர் தான் அதுலயும் நீ ஒண்ணு அப்படின்னு ஆதி வந்து சொல்லிடுறாரு. இனிவே இன்னைக்கு என்ன வின் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு பூன் வந்து சொல்றான். ஓ தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் என்ன எப்படா ஏத்துக்க போற அப்படின்னு ஆதி வந்து கேக்குறாரு. எனக்கு என்னமோ இது பாசிபிள்னு தோணல என் லைஃப் வேற ஓ லைஃப் ஸ்டைல் வேற அப்படின்னு பூன் வந்து சொல்றான். சரிடா உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வரேன். நீ ஒரு செஃப் டிஃப்ரெண்ட் டைப்ல உள்ள பொருளை போட்டுதான் ஒரு நல்ல சமையலை சமைக்கிற அதே மாதிரி தான் லைஃபும் நீ எப்படி பாக்குற அப்படிங்கறத பொறுத்துதான் லைஃப் இருக்கு அப்படின்னு ஆதி வந்து ஒரு பெரிய தத்துவத்தையே சொல்றாரு. எப்படி பார்த்தாலும் நான் செய்யற பப்பாயசால்ட்டு நீ வெறுத்துருவ என்ன பண்ண அப்படின்னு பூன் வந்து கேக்குறான். இன்டைரக்டா நீ என்ன வந்து ஃபியூச்சர்ல வெறுத்துட்டா என்ன பண்ண அப்படின்னு பூன் வந்து கேக்குறான். அப்படிலாம் என்னைக்கு நடக்காதுடா
நான் உனக்காக நீ எனக்காக அப்படின்னு சொல்லி ஆதி வந்து பூனை வந்து கிஸ் பண்ணிடுறாரு. சுமூகமா இப்படியே இவனோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதுப்பா. அடுத்து பார்த்தா நம்மளோட செகண்ட் இயர்ஸ் காட்டுறாங்க. வேலையை பார்த்ததெல்லாம் போதும், முதல்ல சாப்பிடு அப்படின்னு மயம் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். இது மட்டுமா, ஊட்டி வேற உடவாரான், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தெங்கு வந்து சொல்றான். நாட் பேடா, நல்லாவே சமைச்சிருக்க, ஹாப்பியா இருக்கு அப்படின்னு தெங்கு வந்து சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கான்வர்சேஷன் வந்து இப்படியே ஹாப்பியா போய்கிட்டே இருக்கும் போதே பார்த்தா டெங்குக்கு வந்து டேன் ஞாபகம் வந்து அவனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டான். டெங், நான் அவன் கூட இருக்கேன், எதை பத்தியும் தேவையில்லாம யோசிக்காத அப்படின்னு மாதிரி அவன் வந்து கொஞ்சம் கேரிங்கா பேசிக்கிட்டு இருக்கான். டெங், நீ நான் உன்னை லவ் பண்ணதான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி மயம் வந்து டெங்கு அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போய் கிஸ் பண்ண போறான். டெங்குக்கு இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகி டேபிள்ல உள்ள கவரை வந்து தட்டி விட்டுருதான். சாரிடா, நான் கொஞ்சம் பொறுமை இல்லாம பண்ணிட்டேன், உன் மனசுல என்ன ஓடுதுன்னு தெரியாம நான் அப்படி பண்ணிடக்கூடாது, நான் கண்டிப்பா வெயிட் பண்றேன் அப்படின்னு மயம் வந்து சொல்றான். மயம், பிளீஸ் எனக்காக வெயிட் பண்ணாத, அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படின்னு டெங்கு வந்து சொல்றான். என்னப்பா ஏதாச்சும் சொன்னியா என்ன, சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு மயம் வந்து கேஷுவலா பேசி விட்டு போயிடுறான். மயம் வந்து பிக்ஸ் ஆயிட்டான், எனக்கு டெங்கு தான் அப்படின்னு. அதனாலதான் மயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா ஆதி வந்து பூனுக்காக கோல்டுல வந்து ஒரு பின் மாதிரி வாங்கி வச்சிருக்காரு. பூன் வந்து மதியம் சாப்பாடு கொண்டு வருவான், அது எப்ப கொடுக்கல நான் பார்த்தா டே வராரு. ஆதிக்கிட்டே பார்த்த ஷாக்கு, அட ஷாக்க விடுங்கப்பா, டேய பார்த்தா நீ காண்டாகிறாரு, இவன் என்ன இங்க பண்றான் அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே இருக்காரு. சரிப்பா இப்பயாவது சாப்பிட உட்காரலாம் அப்படின்னு டே வந்து சாப்பாடுலாம் எடுத்து போட்டு சாப்பிட போறாரு. டேய் இப்பாட்டு, இது எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு ஆதி வந்து சின்னப்புறத்தனமா சண்டை போட்டுருக்காரு. போடா, இன்னைக்கு நான் சாப்பிட்டேதான் தீருவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டைய போடுறாங்க. என்ன சண்டைங்க அப்படின்னு ஆதி கையில உள்ள சாப்பாட்டை வாங்கி டே கையில வந்து பூன் வந்து கொடுத்துட்டான். வா பூன், உனக்கு என் மேல எவ்வளவு கேரிங்கு அப்படின்னு டே சொன்னோடனே சாப்பாட வேணா எடுத்துக்கோ, இவன் எனக்கு தான் அப்படின்னு ஆதி வந்து ஜலஸ் ஆகுறாரு. ஓஹோ அப்படியா, நீ என் கூட லஞ்சு போடா, நீ எனக்கு தான் அப்படின்னு டே வந்து சொல்ல ரெண்டு பேரும் பூன் வந்து எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சின்னப்புறத்தனமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா சரியா யாருக்கு வேண்டாம் பா அந்த நடுவில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி டே வந்து சேர் எடுத்து போட போறாரு. முர்ரா, என் ஆளுக்கு நான் தாண்டா போடுவேன் என்ன ஆதி வந்து இதுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. வர வர ஆதியோட பொசசிவ் வந்து அதிகமாகிக்கிட்டே போதுப்பா. அப்ப அந்த அளவுக்கு பூனை வந்து லவ் பண்றாரு போலயே. கடைசியில பார்த்தா டே வந்து சாப்பிட்டு வெளியே போன பிறகு ஆதி வந்து இவரோட கிஃப்ட வந்து பூனுக்கு வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு பூனை வந்து சொல்றான். இது உனக்கான ரிவார்டு, இதை நீ ஏத்துக்கிட்டேதான் ஆகணும் அப்படின்னு பூனுக்கு வந்து போட்டு விடுறாரு. அப்படியே போட்டு விட்டு என்னடா இன்னைக்கு உன் லிப்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்னு ஆதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்படியா வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு பூன் வந்து சொல்றான். ரொமான்டிக்கா போய்கிட்டு இருக்குது, கரெக்டா பாருங்க அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து உள்ள வந்துட்டா, அப்படியே இந்த ரொமான்ஸ் வந்து கண்டினியூ ஆயிருக்கலாம், சரி என்ன பண்ண அப்படியே முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா மயம் வந்து டெங்க வந்து மீட் பண்ண போறோம். பார்த்தா இந்த டேர்ன் வந்து மறுபடியும் வந்துட்டான். இதை பார்த்து மயம் மனசே உடஞ்சி போச்சு. என்னடா டேன், நீ போனவே அப்படியே போயிருக்கலாம்ல, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா டெங்க தேடி வர, அடுத்து வேலை முடிஞ்ச உடனே டெங்கை விட்டு போயிடுற. நடுவுல பாவம் மயம் மனசுதான் கஷ்டப்பட்டு போயிருது. டேன் வந்து அது இதுன்னு பேசி டெங்கு மனசை மாத்த பாக்குறான். ஏன் மனசை மாத்திரதான் இருக்கட்டும், நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி நீ எப்ப வெளியே சொல்ல போற, எனக்கு இதை நினைச்சுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு டெங்கு வந்து கத்துறான். கண்டிப்பா சொல்றேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி டெங்கு வந்து டேன் வந்து ஹக் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா சண்டையெல்லாம் மறந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து மயம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வரான். மயம் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாஃப்டா பேசுற மாதிரி இந்த டேன் வந்து பேசி, எனக்கும் டெங்குக்கும் உள்ளது வந்து என்னன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நாங்க பார்ட்னர் வேற அப்படின்னு டெங் தோல் மேல கைய போட்டு பேசுறான். இன்டைரக்டா இவன் என்னோட ஆளு, இவனை விட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்றான். என்ன பேசுற, பார்த்த பேசு, அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆக போகுது, அவன்கிட்ட இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி மயம் கிட்ட வந்து டெங் வந்து சாரி கேட்கறான்.
இன்னும் பாருங்க இந்த டேன் வந்து விடுற மாதிரி இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் தூங்குவோம் ஒன்னாதான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி மயம் வந்து கடுப்பேத்துறான். நான் வந்து வேலையை பத்தி பேசுவோமா அப்படின்னு மயம் வந்து கொஞ்சம் வேலையை பார்க்க உட்காந்துட்டான். மயமுக்கு காண்டாயிருச்சு போலயே. அடுத்த சீன்ல பார்த்தா எம்மி வந்து அவளோட ஊருக்கு வந்து திரும்பி போக போறதா ஆதி கிட்ட வந்து சொல்றா. ஆதி இதை கேட்டு சரிம்மா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு மரியாதை அனுப்பி விடுறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் எல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக் உடனே தட்டி விட்டுருங்க.